அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய காலகட்டத்தில் ஆளுமை பண்பு என்பது அனைவர் வாழ்விலும் இன்றியமையாத ஒரு அம்சமாக பரிணமித்துள்ளது. உழவு உற்பத்தியுடன் நிற்காமல் வேறு கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய கட்டாயம் இளைய தலைமுறைக்கு ஏற்பட்டுள்ளது. தொழில்நுட்ப அறிவோடு மேலாண்மையை அறிவது நல்லது. குறிப்பாக ஊரக இளைஞர் தொழில் முனைவோர் மத்தியில் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் சிந்தனை அறுவடை என்னும் நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் உலகளாவிய மேலாண்மை தத்துவங்களின் சாரம் கவிதை வடிவில் படைக்கப்பட்டுள்ளது. மேலும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே நமது வள்ளுவ பெருந்தகை என்று சொல்லப்படும் மேலாண்மை கருத்துக்களை எவ்வளவு நுட்பமாக கையாண்டுள்ளார் என்ற வியத்தகு உண்மையை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமையடைகிறோம். இந்த கவிதைகளை பாரத ஸ்டேட் வங்கியின் மேனாள் துணை பொது மேலாளர் திரு கிருஷ்ணன் அவர்கள் படைத்துள்ளார். 30 ஆண்டுகளுக்கும் மேல் வங்கியில் பணியாற்றி மேலாண்மை அனுபவம் பெற்றவர். வேளாண் பட்டதாரி, CAIIB என்னும் பட்டய சான்றிதழ் பெற்றுள்ளவர். பொதுவாக மேலாண்மை தத்துவங்கள் பற்றிய செய்திகள் தமிழில் குறைவாகவே உள்ளன. அதை நினைவில் கொண்டே சிந்தனை அறுவடை என்னும் இந்த படைப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. பக்கம் பக்கமாக படிக்க வேண்டிய மேலாண்மை செய்திகளை சிக்கன சொற்களில் பக்குவமாக வக்கனையாக தக்க முறையில் சொல்லியிருக்கிறார் கவிஞர் கிருஷ்ணன் அவர்கள். இந்த வார சிந்தனை அறுவடையில் இடம்பெறுவது இகல். இகல் என்பது மாறுபாடு, அனைத்து உயிர்களின் உள்ளத்தில் உள்ள உளவியல் கூறுபாடு. இகல் என்பது புத்தி ஆணவ கூட்டணி, ஒத்திசைவு மாற்று அணி. உள்ளத்தில் நிகழும் குற்றம் உணராவிட்டால் நிலைமை முற்றும். மாறுபாட்டை ஊக்கினால் துன்பம் சுற்றும். மாறுபாட்டை மறந்தால் இன்பம் பற்றும். புரிதல் கண்ணோட்டம் வேறுபாடு, இருக்கும் வளங்கள் தட்டுப்பாடு. உடமையாக்கிக் கொள்ள ஒவ்வொருவர் நினைக்கும் நிலைப்பாடு. இவை விளைவிக்கும் எல்லா உயிர்களிலும் இகல் என்னும் மாறுபாடு. 5 வித கோட்பாடு மாறுபாடு கையாள ஏற்பாடு. தவிர்த்தல். இகல் வரும்பொழுது ஆமையைப் போல ஒடுங்கி தவிர்த்துவிடு. அடைய முடியாவிட்டாலும் நிம்மதி பெருமூச்சு விடு. இகல் எதிர் சாய்ந்து முடிவு எடு. யாரும் வெல்ல முடியாது என்ற நிலை தொடு. இகல் எதிர் சாய்ந்தொழுக வல்லாரை யாரோ மிகலூக்கும் தன்மையவர். போட்டி போட்டி போட்டு சுறா தாக்கும். வென்று வயிற்றில் இறை சேர்க்கும். குன்று அணைய பெரிய சுறா வென்ற சுறா உயிர் போக்கும். வல்லவனுக்கு வல்லவன் வையத்தில் உண்டு. நியாயம் இல்லா படைபலம் நியாயத்தின் முன் அப்பளம். மாறுபாடு இனிது என்பவன் வாழ்க்கை கெட்டு அழிவான் விரைவில் என்பது இயற்கை. இகலின் மிகலினிது என்பவன் வாழ்க்கை தவலும் கெடலும் நனித்து காகம்போல கரைந்து கிடைக்கும் வளத்தை பகிர்வது ஒருவித கூட்டு. இகல் மறைந்ததை கூட்டம் போட்டு காட்டு. இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலெனும் துன்பத்துள் துன்பம் கெடின் இணக்கம். பாடத் தெரிந்த குயில் முட்டை போட தெரிந்த இடம் காகத்தின் கூடு. குயிலின் குரல் மட்டும் இனிது காகத்தின் மனம் பெரிது. மாறுபாட்டை மறந்த காக்கை இணக்கம் மனதில் கொண்டு சொல்ல வேண்டும் வணக்கம். பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை. சமரசம். நரியின் தந்திரம் வெற்றி தாரக மந்திரம். படிந்தது சமரசம் வடிந்தது பரவசம். முடிந்தது மாறுபாடு முகம் மலர்ந்த சிரிப்போடு. சமரசம் என்பது அல்ல சரிபாதி, சாதுர்யம் கொள்ளும் பெரும் பகுதி. அரசியல் கூட்டணி சமரசம், அதிக இடம் கிடைத்தால் பரவசம். கேட்டது கிடைத்தால் மாறுபாடு காண்பதில்லை. இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல் காணும் கேடு தரற்கு. இது வள்ளுவனின் அதிகாரம், எல்லா நாடுகளுக்கும் பொதுவாகும். அக்கிரம இகல் தொலைந்தால் உக்ரைனில் அமைதி உருவாகும். மாறுபாடு பற்றி நவீன தத்துவம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது குறளின் மகத்துவம்.
நிகழ்ச்சியில் தொடர்வது இன்றைய தகவல். இதில் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகா ரெங்கையன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பால்ராஜ் மற்றும் சத்யமூர்த்தி ஆகியோரது கருத்துகள் இடம்பெறுகின்றன. வறட்சி நிறைந்த ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் வளரக்கூடிய சீமை கருவேல மரங்களை சிலர் வெட்டி எரியூட்டி கறிக்கட்டைகளாக உருமாற்றி அவற்றை விற்று பிழைப்பு நடத்துகிறார்கள். சுமார் 30 ஆண்டுகளாக இந்த தொழிலை செய்து வரும் இவர்கள் தங்களுக்கு கருவேல மரங்கள்தான் வாழ்வாதாரம் என்கிறார்கள். பால்ராஜ் மற்றும் சத்யமூர்த்தி ஆகியோரது கருத்துக்களை பார்ப்போம். நான் வந்து ஒரு என் சொந்த ஊர் ரெங்கையம்பட்டி பனையூர் போஸ்ட்டு திருச்சுழி தாலுகா விருதுநகர் மாவட்டம். நான் வசிக்கிறது வந்து ரெங்கையம்பட்டி. நான் 35 வருஷமாக இந்த கறிமூட்டை தொழில் தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இதில் வந்து ஒரு நல்ல வருமானம் வருது. இதை விட்டால் எங்களுக்கு பொழப்பு கிடையாது. இதுதான் இப்போ 35-40 வருஷமாக பண்ணிக்கிட்டு வர்றோம். இது வந்து நல்ல ஒரு வருமானத்தை எங்களுக்கு கொடுக்குது. அதனால் இந்த கட்டை வந்து அடுக்கி இந்த கட்டையை வந்து கீழே அடுக்கி மேலே அந்த முள்ளை பூசி அதுக்கு மேலே செத்தைங்கிறது நெல் வைக்கோல் போட்டு மூடி அதுக்கு மேலே மண் போட்டு நம்ம சுட்டு அதை பக்குவமாக எடுத்த பிறகு மூடை வந்து நல்ல விலைக்கு எங்களுக்கு விற்குது. இந்த சீமக்கருவலைங்கிற இதுதான் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குது. அதனால் இதை வந்து அகற்றப்பட வேணும்னு சொல்லி அரசு வந்து இதை வந்து ஒரு இது பண்ணியிருக்கு. இந்த வந்து சீமக்கருவலை வந்து அகட்டியாச்சுன்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பஞ்சம் ஏற்படும். அதனால் இதை வச்சு தான் எங்களுடைய பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கள் தோட்டத்தில் வந்து அந்த சீமக்கருவலை விறகுகளை வெட்டி டிராக்டர் மூலமாக ஏற்றி கொண்டு வந்து ஒரே இடத்துல குமிச்சு இந்த மாதிரி விறகை வந்து ஒரு 5 வண்டி விறகு அடுக்கி அதுக்கு மேலே இந்த முள் விறகை வந்து அதை நாங்கள் மேலே பூசி அது வந்து திரும்ப அந்த நெல் வைக்கோல் போட்டு மண் போட்டு மூடி மேலே வந்து அடுப்பு வச்சு அதிலிருந்து தீ வளர்த்து அந்த தீ வளர்த்து திரும்ப அதை அடைச்சி அந்த அடுப்பை வந்து அடைச்சிடுவோம். அடைச்சிட்டா அது வேகிறதுக்கு குறைஞ்சது 10 நாள் ஒரு வாரம் இதுக்குள்ளார எங்களுக்கு ஒரு இந்த மூட்டம் வந்து வெந்துடும். அந்த இதை வந்து கறி 10 நாள் கழித்து பிரித்து குமிச்சிருவோம். ஏவாரி வந்து அதாவது ரொம்ப தொலைவிலிருந்து வந்து ஏவாரி நிறையா ஏவாரி வந்து இது வந்து லோடாக்கி கொண்டு போய் அவங்க விற்பனை கொண்டு போயிடுவாங்க. எங்களுக்கு வந்து மூடைக்கு 550-600 ரூபா கொடுத்துருவாங்க. எங்களுக்கு இதை வச்சு தான் நாங்கள் எங்களுக்கு வாழ்வாதாரமும் எங்களுக்கு கிடைக்கும். இது இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு பஞ்சம் ஏற்படும். வணக்கம். நான் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி வட்டம் ரெங்கையன்பட்டி கிராமத்தில் என் பேர் வந்து சத்யமூர்த்தி. எங்களுக்கு வந்து இந்த மூட்டம் விறகு வெட்டி மூட்டம் எடுக்கிறது எங்களுக்கு வந்து தொழிலாக இருக்குது. வேறு மழையோ இல்லை தண்ணி நிலத்தடி நீரையோ இல்லை. எங்களுக்கு வந்து ஆதாரமாக இந்த விறகு வெட்டுறது தான் இருக்குது. இதைத்தான் இங்கே இருக்கிற சுற்றுப்பட்டு ஃபுல்லாக விருதுநகர் மாவட்டத்தில் எங்கிட்ட ஃபுல்லாக இருக்கிற ஃபுல்லாக முக்கால்வாசி இதுதான் பண்ணுறாங்க. அப்புறம் எங்களுக்கு பக்கத்தில் கம்மாயில் தண்ணியோ எதுவுமே இல்லை. அதனால் இந்த விறகு தான் நாங்கள் வெட்டி மூட்டம் போட்டு தொழிலாக பண்ணிட்டு வரோம். இதில் வந்து எங்களுக்கு வருமானம்னா சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் வந்து விறகு வெட்டி அதாவது சொந்தக்காடு இருந்தால் அவங்கவுங்க வெட்டி எடுத்துக்கிடுவோம். இல்லாட்டா நாங்கள் வந்து விலை கொடுத்து வாங்கணும். விலை கொடுத்து வாங்கினோம்னா விலையும் ஒரே நிரந்தரத்தில் இருக்காது. இது வந்து ஏற்ற இறக்கத்தில் தான் இருக்குது. அதாவது இப்போ கொஞ்சம் மழை சீசன்னா ஓரளவு ரேட்டு கொஞ்சம் ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட வரும். இப்போதைக்கு வந்து ஒரு மூடையோட ரேட்டு வந்து 500-550 ரூபா போகுது. அதே இது கொஞ்சம் வெயில் காலம்னா ஒரு 300-350-400 ரூபாக்குள்ளே தான் போகும். அப்போது அந்த டயத்தில் வந்து நாங்கள் ஆட்களை வந்து கூலிக்கு விட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் கட்டுப்படி ஆகாது. இதை தவிர்த்தாலும் எங்களுக்கு வேறு தொழில் இந்த சுற்றுவட்டாரத்தில் வேறு தொழில் இல்லை. அதனால் இதை தான் நாங்கள் வாடிக்கையாக செஞ்சுட்டு வரோம். இப்போ எங்களுக்கு சொந்த காடு இருந்தால் நாங்களாக வெட்டி பண்ணிடுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 30 மூட வெட்டுறோம்னா எங்களுக்கு வெட்டுறதுக்கு வந்து ஒரு 15 நாள் ஆயிரும். 15 நாள்னால் ஒரு 2 பேர் அறுகிறதுக்கு முன்னாடி விடணும். அடுத்து
பின்னாடி வெட்டுறதுக்கு வந்து ஆளுக விடணும், அதை கரண் அடிக்கிறதுக்கு வந்து ஆளுக விடணும். அப்போது ஆக மொத்த செலவே எங்களுக்கு ஒரு 30,000னா 30,000 வர்றது பாதி வந்து இந்த இதுக்கே போயிடும் காவாசி. அப்போது எங்களுக்கு வருமானங்கிறது அன்னைக்கு ஓட்டுறது அந்த சம்பளம் அதோடு தான் நிற்கும். அதை வச்சு தான் நாங்கள் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். இது எப்படி மூட்டம் போடுறதுனா, நாங்கள் அதாவது அங்கங்கே வெட்டி ஒரு இடத்துல வந்து டிராக்டரில் ஏற்றிட்டு வந்து குமிச்சிருவோம். குமிச்சு அதை வந்து அதாவது கீழே வந்து சுள்ளி சுள்ளினா அந்த மேலே இருக்கிற விறகு அதை வெட்டி கீழே வச்சு அப்படியே அந்த கொஞ்சம் கட்டையாக இருக்குல்ல அதை அடிக்கி அப்புறம் மறுபடியும் அந்த சுள்ளிகளை வச்சு மூடி அப்புறம் வக்கைக்கோல் கூலம் அதாவது ஏதாவது புல் இந்த மாதிரி இருக்குல்ல அதை வந்து மேலே போட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு வரலுக்கு முக்கால்வாசி மூடிடுவோம். மூடி மேலே மட்டும் ஓப்பனாக இருக்கும். அதை வந்து நம்ம கீழே வந்து இந்த விறகை வச்சு கங்கு ரெடி பண்ணி அதுக்கு மேலே வந்து நம்ம கங்கை போட்டு லைட்டாக மண்ணெண்ணெயை போட்டு அப்படியே இது லைட்டாக புகை வரவும் மேலே இருக்கிறத மூடிடுவோம். மூடி அப்படியே சுற்றி ஓட்ட போடுவோம் புகை வர்றதுக்காண்டி. புகை வர்றதுக்காண்டி போட்டு அது வேக வேக அப்படியே நம்ம மிதிக்கணும் மிதிக்கணும் இல்லைன்னா ஏதாவது இது தட்டணும் மம்பட்டி வச்சு தட்டி கொடுக்கணும். கொடுத்தோம்னா அப்படியே ஒரு 30 மூலனா ஒரு 4 நாள் ஆகும் வேகிறதுக்கு. அது இந்த 4 நாள் வெந்துருச்சுன்னா அதுக்கடுத்து வந்து நாங்கள் மூட்டத்தை ஒரு 3 நாள் தண்ணி அடிப்போம் கங்கு அமர்றதுக்காண்டி. 3 நாள் தண்ணி அடிச்சுட்டு பிறகு வந்து நாங்கள் மண்ணை எடுத்து மூட்டத்தை பிரிப்போம். பிரிக்கும்போது வந்து அந்த வேகாத கட்டையை மட்டும் அள்ளிட்டு நாங்கள் வந்து மூட கணக்கில் தான் இதை கறியை வந்து அள்ளிட்டு போவாங்க. எங்களுக்கு வந்து ஏஜென்ட்டுக்கு தான் வியாபாரிக்கு தான் வருவாங்க சுற்று வட்டாரத்தில் இந்த இதுக்குன்னு வியாபாரி இருக்காங்க அவங்க தான் இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி அள்ளிட்டு போவாங்க. அதுக்கடுத்து இதை வந்து கவர்மெண்ட்டு வந்து தடை செய்கிறாப்புல சொல்கிறாங்க. அது வந்து இதை தடை செஞ்சிட்டானா எங்களுக்கு சுத்தமாக வாழ்வாதாரம் இல்லை. ஏன்னா அப்படி தடை செஞ்சாலும் எங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு தான் இதை செய்ய முடியும். திருதப்பில் பண்ணாங்கன்னா இங்கே இருக்கிற சுற்று வட்டார மக்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வேறு வழிகள் இல்லை. அதுக்கு ஏதாவது வழிமுறை கொடுத்துட்டு செஞ்சால் தான் இங்கே எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்காது. இல்லாட்டா எங்கிட்ட இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த வேலை இந்த விறகு வெட்டுற வேலையை வந்து நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 30-38 வருஷமாக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து முதல்ல வந்து காமராஜர் ஐயா பேரில் தான் இது நடந்து இது வந்தது. அதுக்கடுத்து தான் இந்த கறி வெட்டுறது செய்கிறது இதுதான் எங்களுக்கு இப்போ நல்ல வேலையாக வருமானமாக வருது. இதை தவிர்த்து வேலை வேறு வேலைன்னா வானம்பாரி விவசாயம் தான் எங்களுக்கு. அது ஒரு தடவை வரும் இல்லாட்ட வராது அது வந்து சொல்ல முடியாது. அது வந்து சும்மா எப்படி இருக்கிறது அங்கிறதுக்காண்டி அது கொஞ்சம் ஊடு வேலையாக அதை பார்த்துக்கிறது. அதில் வந்து அந்தளவுக்கு வருமானம் வராது. அதே இது எங்கள் இதில் வந்து இங்கிட்டு வந்து இன்சூரன்ஸும் போட முடியாது. எங்கள் காட்டுகளுக்கு நஷ்டஈடு வர்றதுக்கு கவர்மெண்ட்லேருந்து இன்சூரன்ஸும் போட முடியாது. ஏன்னா எங்கள் சைடு பெரிய அளவுக்கு சொல்கிறாப்புல கம்மாக்கரைகள் இல்லை. அதனால் இன்சூரன்ஸ் போட்டாலும் அதை க்ளீன் பண்ண முடியாது. இப்போ எங்களுக்கு முழுசாக வருமானம் தர்றதுன்னா இந்த இதுதான் வருமானம் தர்றது. அப்புறம் விவசாயம் வந்து எங்களுக்கு ஏதோ செய்யணுங்கிறதுக்காண்டி செய்கிறது தான். அதுலேருந்து ஒன்றும் இது இல்லை. அதை காட்டில் இப்போ இந்த விறகு மூட்டம் போடுவோம். ப்ளஸ்ஸு எடைக்கு வந்து டன் கணக்கெலாம் விற்போம். டன் கணக்கில் விற்றோம்னா வெட்டுறவங்களுக்கு வந்து மிச்சம் விழுகாது. ஏன்னா வெட்டுக்குள்ளேயே 500 ரூபா இப்போ 500 ரூபா ஆயிடுச்சு. 500 ரூபாண்டா டன்னு வந்து 2500 தான் போகுது. 2500 ஆளை விட்டு வெட்டினோம்னா இது வெட்டுக்குழி கூட காணாது. அப்போது இதை வெட்டி நம்ம அது வந்து முள்ளெல்லாம் அருகி அப்புறம் அதை ஏற்றி அப்புறம் நம்ம டக்கர்லேருந்து கொண்டு போகணும். கொண்டு போகணும்னா நிறைய செலவுகள் இருக்குது. அப்போது அது நமக்கு காணாது. அதனால் நாங்கள் இந்த மூட்டை சுடுறதையே தொழிலாக வச்சுருக்கோம். தொடர்ந்து நாம் பார்க்கவிருப்பது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுகா 8.5 கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி விஜயலட்சுமி அவர்களது அனுபவங்கள். இவர் தனது கணவர் சாமிநாதனுடன் சேர்ந்து இயற்கை விவசாயம் செய்து வருகிறார். குறிப்பாக பாரம்பரிய நெல் ரகங்களை பயிரிட்டு வருகிறார். பாரம்பரிய நெல் ரகங்களை அரிசியாக மதிப்பு கூட்டி விற்பதன் மூலம் நல்ல லாபம் கிடைப்பதாக கூறும் விஜயலட்சுமி அவர்களது அனுபவங்களை இப்போது பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் திருச்சி அருகில் வயலூர் கிராமத்திலேருந்து 8.5 கிராமத்திலேருந்து பேசுகிறோம். நான் 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணுறேன். நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்கு.
போன வருஷம் தூயமல்லி பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் வந்து ஆத்தூர் கிச்சடி சம்பா பண்ணியிருக்கேன். இயற்கை முறையில் தான் பண்ணுறேன். இதுக்கு வந்து பூச்சி விரட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் கரைசலும் மீனமிலும் தான் தெளிச்சிருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு பூச்சி தாக்குதலோ எந்த ஒரு இது கிடையாது. போன வருஷம் மலைக்கு வந்து நாங்கள் தூயமல்லி போட்டிருந்தோம். எல்லாத்தோட நெல்லும் வந்து சாஞ்சிருச்சு, சேதமாயிருச்சுன்னு சொன்னாங்க. எங்கள் நெல் வந்து நல்லபடியாக நிமிந்து நின்று எங்களுக்கு 21 மூட்டை கொடுத்துருந்துச்சு. ஆந்திரா பொன்னி கர்நாடகா பொன்னியை விட இந்த நெல்லை பாரம்பரிய நெல்லானது நமக்கு ஈல்டு கம்மியாக இருந்தாலும் ஒரு சத்தான ஒரு பண்ணுறதுல எனக்கு ஒரு மன திருப்தியாக இருக்குது. உரம் மேலாண்மைன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் மண்புழு உரம் மட்டும் கொடுத்துருக்கோம். ஒரு நட்டு ஒரு 25 நாளையில் கொடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு களை எடுத்து கோணார் விடர் ஓட்டியிருக்கோம். கோணார் விடர் ஓட்டி ஒரு நட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாளில் வந்து மண்புழு உரம் கொடுத்துருக்கோம். ஒரு டன் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இது வரைக்கும் வேறு எந்த உரம் மேலாண்மையும் கிடையாது. அது மாதிரி பூச்சி மருந்து அடிக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது அப்பப்போ உரம் போடணுங்கிறதோ கிடையாது. வேறு எந்த உரமும் கொடுத்ததில்ல. அதை விட்டால் மேம்படுத்த கரைசல்னு ஒன்று இருக்குது, அதுதான் நாங்கள் நீர் வழியாக தரது. அடி உரமாக நீர் வழியாக தரது. நான் வந்து மேம்படுத்த கரைசல் வந்து தயாரிக்கிற முறை சொல்கிறேன். நாட்டு மாட்டோட சாணி, கோமியம், பரங்கியா, பப்பாளி, வாழைப்பழம், கடலை புண்ணாக்கு கொஞ்சம் போட்டு 7 நாள் நொதிச்ச முறையில் விட்டு அதை தான் நான் அடி உரமாக விட்றேன். மற்றபடி பஞ்சக்கவியா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் அடி வைக்கிறதுக்கு எங்களுக்கு சில சொந்தங்கள், இந்த வளமும் இந்த இடமும் வந்து எங்களோடது கிடையாது, பல சொந்தங்கள் கொடுத்த உதவி ஊக்கம். நாங்கள் வந்து நேரடி விற்பனை தான் பண்ணுறோம். மேம்படுத்தப்பட்டு அரிசியை வந்து நெல்லை அரிசியாக்கி அரிசியை வந்து நேரடி விற்பனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அதில் வர தவிடு குறுனை தான். தவிடை வந்து நான் 2 நாட்டு மாடு வச்சுருக்கேன், அந்த மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேருந்து மண்புழு உரம் நானே தயாரிச்சுக்கிறேன். இந்த இடம் வந்து எங்கள் அம்மா வீட்டு இடம். அவங்க தான் என்னை வந்து இயற்கை விவசாயம் செய்கிறதுக்காக என்னை ஊக்கப்படுத்தி அவங்களோட முன் இதில் தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்பவே இருக்குது, அவங்க இல்லைன்னா இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு அனுபவம் கொடுக்கறதுக்கு கற்பூர கரைசல் வந்து ஸ்ரீதரையாவோட வழிநடத்துதலும் உயிர்நாடி குரூப்பில் உள்ளவங்களோட வழிநடத்துதலும் தான் எங்களை இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்துச்சு. ரெண்டாவது, நாங்கள் வந்து நெல்லை நாங்களாக சொந்த தயாரிப்பில் வந்து அரிசியாக கொடுக்கும்போது எங்கள்கிட்ட வாங்கினவங்க மேலும் மேலும் எங்களை வந்து ஊக்கப்படுத்தினதுனால தான் நாங்களே நேரடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி காய்கறி பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் காய்கறியும் பண்ணியிருந்தோம். கீரை போட்டிருந்தோம். அடுத்து வந்து வாழை, இயற்கை இதில் இலவாழை போட்டிருக்கோம். நான் வந்து இயற்கை முறையில் காய்கறியும் பண்ணுறேன். அதில் வந்து மேட்டுப்பாத்திய முறையில் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். அது நல்லபடியாக எங்களுக்கு ஒரு சாத்தியக்கூறாக இருந்துச்சு. அதில் வந்து கீரை அப்புறம் வந்து வெண்டு, கத்திரிக்காய், கொடி வகைகளை வந்து வேலியோரமாக விட்டுட்டு கத்திரிக்காய், தக்காளி, வெண்டுக்காய் இது எல்லாமே போட்டிருந்தோம். அதுவும் நல்லபடியாக வந்துச்சு. அது எல்லாமே வந்து நாட்டு காய்கறிகள், பாரம்பரிய காய்கறிகள் விதை தான் வாங்கி அதை தான் நாங்கள் வெட்டிருந்தோம். கிடைக்காத ரகம்தான். அதுவும் நல்லபடியாக எங்களுக்கு ஈல்டு கொடுத்துச்சு, அதுவும் நன்றாக இருந்துச்சு. வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எந்த நோய் நொடியும் வராதுங்கிறது என்னோடய ஒரு இதுன்னு சொல்லலாம், வேண்டுகோள்னு சொல்லலாம், வற்புறுத்தல் கிடையாது. அப்புறம் வந்து நாங்கள் நம்மாழ்வார் வழியில் தான் நாங்கள் அதை வந்து நம்மாழ்வாரோட பேச்சுகள் டிவியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பில் அவரோட இதெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுனால வாங்கினதுனாலேருந்து நாங்கள் வாங்கி 7 வருஷம் ஆச்சு. இது வரைக்குமே இயற்கை முறையில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படியாக இருந்தாலும் நாங்கள் எந்த ஒரு இதுவும் கொடுத்தது கெமிக்கலோ கொடுத்ததே கிடையாது. வரது வரட்டும், மழையாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் கடவுள் பார்த்து என்னவோ அதை தான் நாங்கள், வேறு எதுவும் போடுறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து எங்களை பார்த்து ஒரு எங்கள் சர்க்கிள்லேயே வந்து ஒரு 5-6 பேர் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறியிருக்காங்க, மாறிக்கிட்டு வராங்க. அதை விட பெண்களும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆர்வம் காட்டினா சந்தோஷப்படுவேன் வந்து. ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஊண்டுகோலாக இருக்கிறாங்க. அவங்க ஆர்வம் காட்டினா இன்னும் செழிப்பாக இருக்கும், நன்றாக இருக்கும்னு என்னோடய விருப்பம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் அந்த எங்களோட நண்பர்களும் வந்து பாரம்பரிய நெல் தான் போட்டிருக்காங்க, மாப்பிள்ள சம்பா அந்த மாதிரி சின்னாறு. அவங்களும் தூய மல்லி எங்களோட நாங்கள் என்ன போட்டிருக்கோமோ அதே மாதிரி அவங்க ஒரு ரகம் போட்டிருக்காங்க. அவங்களும் நேரடி விற்பனை தான் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து நெல்லாக கொடுக்கறது கிடையாது, அரிசி இது மாதிரி தான் கொடுக்குறாங்க. அவங்களும் நாட்டு மாடு வச்சுருக்காங்க, எங்களை மாதிரி அவங்களும் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. இது வந்து காவேரி கிளைவாய்க்கால் பாசனம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நெல், வாழை,
பூ சாகுபடி, மல்லிகைப்பூ சாகுபடி நல்லா செழித்து வரும். அதை விட்டால் இந்த சீசன் வந்து செவந்திப்பூ, பூவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊருன்னு சொல்லலாம். நெல், வாழை இது மூணும் இங்கே வந்து நல்ல ஒரு இதாக செயல்படுது. இயற்கை விவசாயத்துக்காக ஒருங்கிணைந்து பண்ண மாதிரி மாடு, கோழி எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு இடத்துல இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அவங்கவுங்க தேவைக்காக தென்னை மரம் கண்டிப்பாக இருக்கும். வீட்டுக்கு ஒரு தென்னை மரங்கிற மாதிரி அவங்கவுங்க வயலில் கண்டிப்பாக அவங்கவுங்க தேவைக்காக 10 மரம் இருக்கும். வரப்பு ஓரத்தில் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி எங்கள் வயல்லையும் இருக்குது. அதையும் வந்து நான் வந்து நேரடி விற்பனை தான். என் தேங்காய் வந்து நான் கொடுக்கறது கிடையாது. தேங்காயை பறித்து வச்சுருந்து எண்ணெய் ஆட்டி தேங்காய் எண்ணெயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய தேவைக்காக இந்த 2 ஏக்கருக்கு மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்காக 2 பெட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து நாட்டு மாட்டோட சாணி அந்த இதை தான் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மேம்படுத்த கரைசல், மீன் அமிலம் இந்த கரைசல் எல்லாமே அங்கே தான் இதாகிட்டு இருக்கு. மேம்படுத்த கரைசல் 1 ரெக்கார்டு விட்டாச்சு, இனிமேல் கரைச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இவ்வளோ ஒரு இதுக்கும் வந்து முழுக்க முழுக்க காரணம் இவங்க என் கணவரோட ஒத்துழைப்பு தான். அவங்க கொடுக்குற ஒரு காலத்தில் நானும் வேணான்னு சொன்னேன். அவங்க கொடுத்த ஒரு ஒத்துழைப்பாளர் தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு வலியுறுத்துணையாக நான் இருக்கேங்கும்போது அந்த சந்தோஷம் வந்து இவங்கள என் கணவரை சேர்ந்தது தான். அவங்க கொடுக்குற ஒரு ஊக்கம்தான். மக்கள் டிவிக்கு நாங்கள் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். ஒரு இயற்கை விவசாயியை தேடி வந்து எங்களை வந்து இந்த மாதிரி ஊக்கப்படுத்துறது, உங்களை மாதிரி மக்கள் டிவி போன்ற மீடியாக்கள் தான் இயற்கை விவசாயத்தை வளர்க்குறதுக்கும் மேற்கொண்டு இயற்கை விவசாயிகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்குமா உங்களை போன்ற மீடியாக்கள் தான் இப்போ உதவியாக இருக்குது. அதே போல் எங்களுடைய விளைபொருளையும் வாங்கி எங்களுக்கு இப்போ பொருளாதார உதவினாலும் பண உதவினாலும் தாங்கின அநேக நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அதுக்கப்புறம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு கவர்மெண்ட்டோட இதில் வந்து TNRP அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. அவங்களும் வந்து இயற்கை விவசாயத்துக்கு நிறைய உதவிகள் செய்கிறாங்க. யார் யாருக்கு அது தெரியலையோ அவங்க போய் அந்தந்த யூனியனில் போய் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அவங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்க தான் வந்து இப்போதைக்கு இயற்கை விவசாயத்துக்கு நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அதில் உள்ள சார் தான் வந்து மொத கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்த ஒரே சார் வந்து அந்த TNRPலேருந்து DO சார் தான் வந்து என்னோடய வயலை வந்து பார்த்துட்டு போனாங்க. அதுக்கு பார்த்தாங்கங்கிற சந்தோஷம் எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது. இயற்கை விவசாய நேரடி சந்தைன்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்று வச்சுருக்கோம். அதில் அப்பப்போ நாங்கள் என்னென்ன செய்கிறோம், காய்கறிக்கு என்ன மருந்து அடிக்கிறோம், என்ன உரம் போடுறோம் அப்படின்னு, அதுக்கு நெல்லுக்கு என்ன போடுறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமே நடுவில் இருந்து அறுவடை வரைக்கும் நாங்கள் எங்கே கொண்டு போய் அரைக்கிறோங்கிற வரைக்கும் அப்பப்போ குழுவில் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதில் உள்ளவங்கள்ட்ட தான் எங்களோட அரிசியை காய்கறிகளை வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்டில் திருச்சியை சுற்றி உள்ளவங்க எல்லாமே வந்து எங்கள்கிட்ட வாங்கிக்கிறாங்க. அதுவும் எங்களோட நேரடி விற்பனை தான். நல்லபடியாக அதுவும் போய்கிட்டுருக்கு. அரிசியெலாம் இன்னும் சொல்லணும்னா நாங்கள் எதிர்பார்க்காத அளவு ஒரு வந்து அரைச்சிட்டு வந்துட்டுன்னு நாங்கள் குழுவில் பதிவு போட்ட 2 நாளையில் சேல்ஸ் ஆயிரும். நாங்கள் அந்த மன திருப்தி, அந்த அவங்க கொடுத்த ஒரு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட ஊக்கம்தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டாந்து இது வரும். ஒவ்வொரு தரையும் அவங்களும் வந்து இப்படி பண்ணுங்கள், இதை நாங்கள் வாங்கிக்கிறோம், இதை செய்யுங்க, நாங்கள் எவ்வளோ உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு இயற்கை விவசாயத்துக்கு நிறைய உதவிகள் உதவிங்களை விட அவங்க கொடுக்குற ஊக்கம் தான் எங்களுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணியிருக்கு. எங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் நட்டோம்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் தரத்துக்கு மன திருப்தியாக இருக்குது.